வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நாம் வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சயின்ஸில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக படித்தே ஆக வேண்டிய ஒரு 23 யூனிட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சயின்ஸை தவிர மற்ற சப்ஜெக்ட் இருக்குல்ல, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் உமன், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படித்தே ஆக வேண்டிய ஒரு 54 யூனிட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 54 யூனிட்ஸும் பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற பள்ளி புத்தகங்களில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், டோட்டலாக 54 யூனிட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதிலேயே ஒரு சில யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நியூ சிலபஸ் படி ஒரு சில யூனிட்ஸை நான் அதில் சேர்த்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 யூனிட் இருக்குது பாருங்கள், அதாவது 10ஆம் வகுப்பு சமூகவியல் புத்தகத்தில் யூனிட் நம்பர் 5, 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும். அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு சமூக சீர்திருத்தவாதிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இப்போ நமக்கு யூனிட் 8 கீழே கவர் ஆகும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த பாடத்தை பாருங்கள், யூனிட் நம்பர் 6, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுவுமே இப்போ நமக்கு வந்து அந்த யூனிட் 8 கீழே கவர் ஆகும். அதே மாதிரியே இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேயும் இது கவர் ஆகும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே இந்த 9வது பாடம், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும். இதுவும் நமக்கு யூனிட் 8 கீழேயும் கவர் ஆகும், இந்திய தேசிய இயக்கத்து கீழேயும் கவர் ஆகும். ஓகேவா? ஏன்னா இப்போ இந்திய தேசிய இயக்கம்னா அதில் தமிழ்நாட்டில் நடந்த தேசிய இயக்கங்களை பற்றி நம்ம படித்து தான் ஆகணும், கரெக்டாக. ஸோ அதனால் இது வந்து யூனிட் 8ல விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், அதுக்கு கீழேயும் இந்த யூனிட் கவர் ஆகும். அதே மாதிரியே இந்தியன் நேஷனல் மண்டி கீழேயும் இந்த யூனிட் கவர் ஆகும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட், 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் யூனிட் நம்பர் 10, தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்னு ஒரு யூனிட் கொடுத்துருப்பாங்க. இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த யூனிட்டில் தான் நீதி கட்சி பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நீதி கட்சி சம்மந்தமாக, பெரியார் சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சனாவது நாம் எதிர்பார்க்கலாம், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்ங்கிற இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜியாகிரஃபிலிருந்து சில யூனிட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்து வந்து 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் நம்ம கண்டிப்பாக படித்தே ஆக வேண்டிய ஒரு சில யூனிட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் நம்ம படிக்க வேண்டிய ஒரு சில யூனிட்ஸும் கொடுத்துருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வேர் டு ஸ்டடியே இதுதான், கிட்டத்தட்ட ஒரு 7 பாடங்கள் நாம் படிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டம் புத்தகத்தில் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும். அடுத்து வந்து தேர்ட் டம் 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பேரரசுகளின் காலம்னு சொல்லிட்டு இந்த குப்தர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து 7th ஃபஸ்ட் டம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியம்னு ஒரு யூனிட் இருக்கும். அதே மாதிரி 7th செகண்ட் டம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு, அதுக்கப்புறம் மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி அப்படின்ட்டு ஒரு யூனிட் இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புலேயே 3ஆம் பருவ புத்தகத்தில் தென்னிந்திய அரசுகள் அப்படின்னு ஒரு யூனிட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரியே 7ஆம் வகுப்பு முதல் பருவ புத்தகத்தில் தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அப்படின்னு ஒரு யூனிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வேர் டு ஸ்டடி இதுதான். அதே மாதிரி கல்ச்சர்லேயும் நாம் படிக்க வேண்டிய ஒரு சில பாடங்களையும் இதில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த 7 யூனிட்ஸ் நாம் படிக்கணும். அதே மாதிரி கல்ச்சரில் நாம் படிக்க வேண்டிய ஒரு சில யூனிட்ஸும் இதில் இருக்குது. நாம் பிகினிங்கில் பார்த்தோம் இல்லையா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் இந்த 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருந்திருக்கும். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் யூனிட் நம்பர் 5, 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ட்டு ஒரு யூனிட் இருக்கும். ஸோ இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான யூனிட், ஏன்னா இந்த யூனிட் வந்து இப்போ நமக்கு சிலபஸில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்களே யூனிட் 8னு, அதுக்கு கீழே கவர் ஆகும். அதே மாதிரி நம்ம கல்ச்சர் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த கல்ச்சர் பார்ட் கூட இந்த யூனிட்டுக்கு இன்டெரக்ட் கனெக்ஷன் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியன் நேஷனல் மூமெண்ட் கூடையும் இந்த யூனிட்டுக்கு இன்டெரக்ட் கனெக்ஷன் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ சமூக சீர்திருத்தவாதிகளுக்கும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இந்தியாவில் தேசிய மறுமலர்ச்சி ஏற்படுறதுக்கு இந்த சமூக சீர்திருத்தவாதிகள், சமூக சீர்திருத்த இயக்கங்களும் ஒரு காரணம். சரியா? ஸோ அதனால் வந்து இந்த யூனிட் வந்து இன்டெரக்டாக நமக்கு இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுக்குள்ளேயும் கனெக்ட் ஆகும். அதே மாதிரியே இந்தியன் கல்ச்சர், ஓகேவா, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு நமக்கு ஒரு டாபிக் இருக்கும், அதில் அந்த இந்தியன் கல்ச்சருக்குலையும் கவர் ஆகும். அதே மாதிரியே இப்போது ஆஸ் பர் நியூ சிலபஸ் யூனிட் 8 ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுலேயும் கவர் ஆகும். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட். ஸோ இப்போ ஏற்கனவே சயின்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 23 யூனிட் கொடுத்துருந்தேன் இல்லையா, அது அதுக்கப்புறம் இப்போது இந்த 54 யூனிட்ஸ். சரியா? இதுக்கான PDF லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரே PDF-ஆக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா,
இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் சயின்ஸில் சொல்லியிருந்தேன்ல இந்த 23 யூனிட்ஸ், அதுதான் ஃபஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 54 யூனிட்ஸ் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஒரு சில நண்பர்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.